மண்மலர் அத்தியாயம் 4. கற்பு எனும் நெருப்பு. குஷ் ரோசாவை பற்றியும் அதிலிருந்து தப்பிய ராஜபுத்திர கற்புக்கரசியை பற்றியும் கூற முற்பட்ட ரவிச்சந்த் அதை துவங்கும் முன்பு, வீரரே, அது பெரிய கதை, அதை உட்கார்ந்தே நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தான். அவனுக்கெதிரே அந்த வீரனும் உட்கார முயன்றபோது, நீங்கள் அவர் காலடியில் உட்கார வேண்டாம், இந்த பாறையில் உட்காருங்கள் என்று சற்று உயரமாயிருந்த கல்லை காட்டினாள் சம்பக் என்ற அந்த பெண். அப்படி அவள் சொன்னதையும் அந்த வீரன் ஆமோதித்து அவள் சொற்படியே தான் உட்கார்ந்திருந்த பாறையை விட சற்று உயரமாயிருந்த பாறையில் அமர்ந்ததையும் கண்ட ரவிச்சந்துக்கு அந்த பெண்ணின் மனம் நன்றாகவே புரிந்தது. தனக்கு எதிரே பெரிய பாறையின் மீது அமர்ந்த அந்த வீரன் ராஜபுதனத்தில் பெரிய அந்தஸ்தை உடையவனாய் இருக்க வேண்டும் என்றும், தன்னை போன்ற சாதாரண வீரனுக்கு சமமாக உட்கார முடியாத ஏதோ ஒரு நிலை அவனுக்கு இருக்க வேண்டும் என்றும் உணர்ந்து கொண்டதால் அந்த பெண்ணையும் அந்த வீரனையும் பார்த்து ஒரு முறை புன்முறுவல் செய்தான். வீரரே, கேளுங்கள் கதையை. அக்பர் அந்த சந்தையை நடத்துவது புது வருஷத்தன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு மாதமும் 9வது நாள் நடத்தி வந்தார். இது புத்தாண்டு தினம் ஆதலால் நவ்ரோசா புது நாள் என்று சிலர் எண்ணினார்கள். அது அல்ல உண்மை. ஒவ்வொரு மாதமும் 9வது நாள் நடத்தினார். அதனால் நவ்ரோசா 9வது நாள் விழா என்று அழைக்கப்பட்டது. இதை அக்பர் குஷ்ரோஷா, குஷி அளிக்கும் நாள் என்று அழைத்தார். உண்மையாகவே அந்த தினம் அவருக்கு குஷி அளிக்கும் நாள்தான். ஏனென்றால் அந்த தினத்தில் ஏதாவது ஒரு ராஜபுத்திர பெண் மானமிழப்பாள். இதை சொன்ன ரவிச்சந்த் மேலே பேச முடியாததால் சிறிது நிதானித்தான். மறுபடியும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு தொடர்ந்தான். இந்த பெண் சந்தையில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். பாரதத்தின் பல இடங்களிலிருந்தும் வந்த வர்த்தக பொருட்களும் குவிந்திருக்கும். அங்கு விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள் எல்லாரும் பெண்கள். இந்த சந்தை இரவில் துவங்கும் போது சக்கரவர்த்தி அங்கு அவரது நண்பனான அபுல் பாசலுடன் மாறுவுடை அணிந்து மறைந்திருந்து வரும் பெண்களை பார்வையிடுவார். அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அவளை அபுல் பாசல் எப்படியாவது சுரங்க பாதைகளில் திருப்பி அக்பரிடம் சேர்ப்பிப்பார். இதிலிருந்து ஒரு ராஜபுத்திரி தப்பினாள். அவள்தான் பிருத்திவிராஜின் மனைவி. பாரதம் இன்னும் அழிந்துவிடவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவள் விளங்கினாள். இந்த இடத்தில் உணர்ச்சி பெருக்கால் சிறிது தாமதித்தான் ரவிச்சந்த். பிறகு மேலும் தொடர்ந்தான். அந்த பெருமைகளையும் அக்பர் கண்டார். அபுல் பாசலிடம் சுட்டிக்காட்டினார். அபுல் பாசலும் அவளை சுரங்க வழியாக வர திருப்பினான். சுரங்க வழியில் ஒரு அறையில் சக்கரவர்த்தி அவள் முன்பு தோன்றினார். அந்த வீர பெண்மணி அக்பரை கண்டதும் பெரும் சீற்றம் கொண்டாள். தனது மடியிலிருந்த கத்தியை கையில் எடுத்து கொண்டாள். அது மட்டுமல்ல, அவள் கையில் ஏந்தியது பிருத்திவிராஜ் முன்னெச்சரிக்கையாக எழுதி கொடுத்திருந்த ஓலையையும் எடுத்துக்கொண்டாள். சக்கரவர்த்தி, உன் பெயர் சரித்திரத்தில் அழிந்துவிடும் இந்த ஓலையால், இன்று நீ அழிந்து போவாய் இந்த கத்தியால் என்று சீறினாள். அவளை தீண்ட அக்பருக்கு துணிவில்லை. அவளை தொடாமல் அனுப்பிவிட்டார். அந்த பதிவிரதையின் கற்பின் நெருப்பு முன்பு சக்கரவர்த்தி நடுங்கினார். ஆகையால்தான் இன்னும் எனக்கு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு பிறகுதான் நான் புறப்பட்டேன் டில்லியிலிருந்து மேலுக்கு அரச காரியமாக, ஆனால் உண்மையில் எனது சொந்த வேலையாக. எனக்கு தேவையான பரிசு ஒன்று இங்கிருக்கிறது என்று சக்கரவர்த்தியே என்னிடம் சொன்னார். தவிர என் முட்டாள்தனமும் இதில் கலந்திருக்கிறது. இப்படி சொல்லி ரவிச்சந்த் தலையை கவிழ்த்து கொண்டான். அவன் தலையை கவிழ்த்து கொண்டது நல்லதாக போயிற்று. இல்லையேல் எதிரே உட்கார்ந்திருந்த வீரன் முகம் அக்னி பிழம்பாக சிவந்து விட்டதை கவனித்திருப்பான். அந்த வீரன் அருகே நின்ற பெண்ணின் கண்கள் நெருப்பை கக்கியதையும் அவளது அழகிய உதடுகள் சினத்தால் துடித்ததையும் கவனித்திருப்பான். அவன் தலையை நீண்ட நேரம் தொங்க போட்டுக்கொண்டே இருந்தான். வாயை அவன் திறக்கவே இல்லை. அப்போதுதான் அந்த வீரன் கேள்வி சவுக்கடி போல் சுளீர் என்று இறங்கியது. எதற்காக நீ வந்தாய் இங்கு
சக்கரவர்த்தி குறிப்பிட்ட பரிசு என்ன என்று கேட்டான் அந்த வீரன். ரவிச்சந்த் அப்பொழுதும் தலையை தூக்கவில்லை. வீரரே, சக்கரவர்த்தி என்னை இங்கு அனுப்பியது ஒரு மகாவீரன் மீது வேவு பார்க்க. அதற்கு அவர் பரிசாக குறிப்பிட்டது ஒரு பெரிய அழகியை என்றான் மார்வார் வாலிபன். நீ வேவு பார்க்க வேண்டியது யாரை? அந்த பெண் கேட்டாள் சீற்றத்துடன். இன்று வரை அக்பருக்கு பணியாத ஒரு மகாவீரனை, இன்று வரை ராஜபுதனத்தின் மானத்தை காத்து வரும் ஒரு அவதார புருஷரை என்ற ரவிச்சந்தின் குரலில் உணர்ச்சி புரண்டது. பெயரை சொல், அந்த பெண் மீண்டும் கேட்டாள் கடுமையாக. அந்த பெயர் என்னை போன்ற கேவலமான ராஜபுத்திரனால் உச்சரிக்க தகாத பெயர், வேண்டுமானால் எழுதி காட்டுகிறேன் என்று ரவிச்சந்த் பதில் சொன்னதோடு மட்டும் நிற்கவில்லை. தனது அங்கி பையிலிருந்து ஒரு மாக்கல்லை எடுத்து தனக்கு எதிரே இருந்த ஒரு பாறையில் எழுதினான் தான் சொல்ல மறுத்த பெயரை. அதை கண்ட சம்பக்கின் கண்கள் பிரமிப்பை அடைந்தன. அவள் கண்கள் ஒரு வினாடி பெரிய பாறையில் அமர்ந்திருந்த வீரனை கவனித்தன. வீரன் முகம் கல்லாயிருந்தது. பாறையில் எழுதப்பட்டிருந்த பெயரை கண்டும் அசையவில்லை அவன். ஆகவே அந்த பெண் கேட்டாள், பார்த்தீர்களா இவர் எழுதின பெயரை என்று. பார்த்தேன் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் அசைத்தான் அந்த வீரன். ராணா பிரதாப் சிம்மன் என்று ரவிச்சந்த் எழுதிய பெயர் அந்த இரவிலும் பாறையில் பளபளத்தது. அதை மேலும் உற்று பார்த்த சம்பக் வினவினால், அவரை ஏற்கனவே எப்போதாவது பார்த்திருக்கிறாயா என்று. அவள் குரலில் அடியோடு மரியாதை இல்லாததை ரவிச்சந்த் கவனித்தான். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல் சொன்னான், பார்த்ததில்லை, ஆனால் பார்க்கும் விருப்பத்துடன் தான் வந்திருக்கிறேன். டில்லியில் மேவார் ராணாவின் வீரத்தை பற்றி, சுதந்திர வேட்கையை பற்றி கதை கதையாக சொல்லுகிறார்கள். அதுவும் என் யசமான் பிருத்திவிராஜ் அவரை பற்றி சதா சர்வ காலமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். டேய் ரவிச்சந்த், ராஜபுதனம் செத்துவிட்டதாக யார் சொன்னது? பிரதாப் இருக்கும் வரை சாகாது என்று சொல்லுவார். அந்த மகாவீரனை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை தூண்டிவிட்டார். நானும் டில்லியை விட்டு கிளம்ப சமயம் பார்த்திருந்தேன். சக்கரவர்த்தி வேவு பணியை அளித்ததும் அதை ஒப்புக்கொண்டேன். ஒப்புக்கொள்ள தூண்டியவரும் என் யசமான்தான். ரவிச்சந்த், உனக்கு யோக காலம் பிறந்துவிட்டது. மேவார் ராணாவிடம் சேர்ந்துவிடு. உன் வாழ் அவருக்கு துணையாக இருக்கட்டும். பொய்யாக ஏதாவது வேவு செய்திகளை இங்கு அனுப்பிவை. ராணாவின் உயிரை காப்பது உன் கடமை என்றார் பிருத்திவிராஜ். அவர் மேலும் ஒரு ரகசியம் சொன்னார். ஆனால் அதை நான் ராணா பிரதாப்பிடம்தான் சொல்ல முடியும் என்ற ரவிச்சந்த் பாறையிலிருந்து எழுந்தான். உட்கார் என்று கட்டளையிட்டான் எதிரே அமர்ந்திருந்த வீரன். உட்காருவதற்கில்லை, நான் போக வேண்டியது உதயப்பூருக்கு என்றான் ரவிச்சந்த். பிருத்திவிராஜின் ரகசியத்தை சொல்லிவிட்டு போ என்றான் அந்த வீரன் கடுமையான குரலில். அப்படியா? வியப்பு ஒலித்தது ரவிச்சந்தின் குரலில். ஆம், கடுமை தொடர்ந்தது அந்த வீரன் குரலில். அப்படியானால் ராணாவை காட்டு, இகழ்ச்சியுடன் சொன்னான் ரவிச்சந்த். அடுத்து அந்த பெண் பேசினாள். நான் காட்ட முடியும் ராணாவை என்றாள். காட்டுங்கள் என்றான் ரவிச்சந்த். இதோ என்று அந்த வீரனை காட்டினாள் சம்பக். இவர்? அதிர்ச்சியுடன் கேட்டான் மார்வார் வாலிபன். மேவார் ராணா பிரதாப் என்று சொல்லி தலை தாழ்த்தினாள் அந்த பெண். பேசும் சக்தியை இழந்தான் ரவிச்சந்த். அவன் கால்கள் தாமாக மண்டியிட்டன ராணாவின் முன்பு. ராணா, சற்று குனியுங்கள் என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன. ராணா குனிந்தார். மண்டியிட்டபடி அவர் காதில் ஏதோ முணுமுணுத்தான் ரவிச்சந்த். அதை கேட்ட ராணா எரிமலையானார். கற்பெனும் நெருப்பு என்று மீண்டும் சொன்னான் மார்வார் வாலிபன். அத்தியாயம் 5. மூன்றாவது ஒருவன். மண்டியிட்ட நிலையில் ரவிச்சந்த் ராணா பிரதாப் சிம்மனின் காதில் முணுமுணுத்தான். ராணா, அக்பரின் காமவெறிக்கு இலக்காகாமல் கத்தியை காட்டி தப்பினாலே அந்த வீரப்பெண் யார் தெரியுமா என்று சொல். ராணாவின் குரல் கடுமையாக இருந்தது. அவள்தான் பிருத்திவிராஜின் மனைவி என்றான் ரவிச்சந்த் மீண்டும்.
அதைத்தான் ஏற்கனவே சொல்லிவிட்டாயே, புதிதாக ஏதாவது இருந்தால் சொல். ராணா அவசரப்பட்டார். அவள் உங்கள் குடும்பத்தவள், மேவார் அரசு குடும்பத்தை சேர்ந்தவள். இதை பிருத்திவிராஜ் தங்களுக்கு சொல்ல சொன்னார் என்றான் ரவிச்சந்த் நிதானமாக. சொல்லிவிட்டு மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்து நிற்கவும் செய்தான். ராணா பிரதாப்பின் முகம் எரிமலையாயிருந்தது. அந்த எரிமலையின் ஜுவாலையில் ஒரு பெருமிதமும் கலந்திருந்ததை கவனித்த சம்பக் ராணாவை ஏறிட்டு நோக்கி, ஏன், அந்த ரகசியத்தை நான் அறியக்கூடாதா என்று வினவினாள். ராணா இதற்கு உடனடியாக பதில் சொல்லாமல் தீர்க்க சிந்தனையில் இறங்கினார். கடைசியாக அவர் பேசிய போது அவர் உள்ளத்தில் உவகை மண்டி கிடந்ததை முகம் நிரூபித்தது. சம்பக், ராஜபுதனம் சித்தூரை இழந்து விட்டது. இப்பொழுது உதயபூரிலும் பாதி போய்விட்டது. ஆனால் மேவார் பெண்கள் மேவார் பெண்களாகவே இருக்கிறார்கள். உன்னை போல் ஒருத்தி டில்லியிலும் இருக்கிறாள் என்ற ராணா, என் ஊகம் சரியானால் அவள் காணாமற் போன உன் சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ரவிச்சந்த் பிரமித்தான். ராணா, அது எப்படி இருக்க முடியும்? பிருத்திவிராஜின் மனைவியாருக்கு இப்பொழுது 30 வயதுக்கு மேல் இருக்குமே என்றவன் சற்று நிதானித்து சம்பக்கை நோக்கினான். அவர்கள் முகஜாடை இவருக்கும் இருக்கிறது, ஆனால் என்று குழம்பினான். அதை பற்றி பிறகு பேசுவோம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ராணா பிரதாப், சம்பக், நீ இவனை அழைத்து கொண்டு உதயபூருக்கு போ. அங்கு பகவான் தாசிடம் இவனை ஒப்படைத்து வா. நம்மவன் என்று சொல்லி வை பகவான் தாசிடம் என்று உத்தரவிட்டு, சைதக் என்று அழைக்க அந்த பெரிய புறவி அவரை நோக்கி வந்தது. சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த புறவியை கண்ட ரவிச்சந்த் பிரமித்தான். அது பார்த்த பார்வையிலிருந்து மனிதர்களுக்கு உள்ள அறிவை விட அதன் அறிவு அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டான் மார்வார் வீரன். ராணாவுக்கு பெரும் துணையான சைதக்கை பற்றி டில்லியிலும் ஆக்ராவிலும் கூட கதை கதையாக பலர் பேச கேட்டிருந்த ரவிச்சந்த் அந்த கதைகள் பொய்யல்லவென்றே தீர்மானித்தான். சைதக் மீது ஏறிக்கொண்ட ராணா சம்பக்கிடம் இருந்த தனது வாளையும் பெரிய ஈட்டியையும் வலது கையில் வாங்கி கொண்டார். இடது கையால் சேனத்தை பிடித்த வண்ணம், சம்பக், ராஜபுதனத்தின் ஒரு மகாவீரனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், ஜாக்கிரதையாக அழைத்துப்போ என்று உத்தரவிட்டு சேனத்தை இழுக்க முயன்ற சமயத்தில் மகாராணா ஒரு வார்த்தை என்று தடுத்தான் ரவிச்சந்த். என்ன ரவிச்சந்த் என்று அன்புடன் வினவினார் ராணா பிரதாப். இந்த பெண் தயங்கி வந்தது ரவிச்சந்தின் பதில். அவன் மனதிலோடிய எண்ணத்தை ராணா புரிந்து கொண்டார். இவளை பற்றி கவலைப்படாதே, இவள் பிசாசுக்கு சமானம். இவளை கண்டால் பலருக்கு நடுக்கம். எனக்கே இவளிடம் ஓரளவுக்கு பயம் என்று சொல்லிவிட்டு ராணா புறவியை தட்டிவிட அது ஒரே பாய்ச்சலில் எதிரிலிருந்த அருவியை தாண்டி அடவிக்குள் மறைந்து விட்டது. ராணாவால் தனித்து விடப்பட்ட சம்பக் அடுத்து ரவிச்சந்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சட்டென்று பக்கத்தில் இருந்த அடவிக்குள் சென்று இன்னொரு புறவியை இழுத்து வந்தாள். அதன் மீது அனாயசமாக தாவி ஏறி கால்களை ஒருபுறமாகவே போட்டபடி உட்கார்ந்து கொண்டாள். புறப்படலாமா என்றும் விசாரித்தாள். ரவிச்சந்த் அவளை உற்று நோக்கினான். அவளுடைய அழகிய பெரும் கண்கள் அச்சமின்றி அவன் கண்களுடன் கலந்ததால் அவனே சற்று கூச்சப்பட்டு கண்களை தாழ்த்தி கொண்டான். தாழ்த்திய கண்கள் அவள் திண்மையான தொடை பகுதியில் நிலைத்ததாலும் அந்த தொடையின் ஒரு சிறு பகுதி கிழிந்த ஆடையின் விளைவாக கண்ணுக்கு தெரிந்ததாலும் சற்றே சங்கடத்தால் திண்டாடினான் ரவிச்சந்த். புறவி மீது அமர்ந்திருந்த பின்னலகின் அகலமும் அளவோடிருந்த பருமனும் மேலே சிரித்துவிட்ட இடையும் அழகுடன் உறுதியையும் கம்பீரத்தையும் இணைத்து கொண்டிருந்ததால் அதிக ஆராய்ச்சியில் இறங்காமல் ரவிச்சந்தும் தனது நீல புறவி மீது தாவி ஏறி கொண்டான். அவன் புறவியில் ஏறிய பிறகு அவள் அவனை கவனிக்காமலும் எதுவும் பேச்சு கொடுக்காமலும் தனது புறவியை முன்னால் நடத்தி அவனை தொடர்ந்து வரும்படி சைகையும் செய்தாள். ரவிச்சந்த் அந்த ஆணைக்கு உடன்பட்டு அவளை தொடர்ந்தவன் சொர்க்கலோகத்தில் இருந்தான். சிறிது தூரம் அவள் புறவி சென்றதும் ஒரு காலை எடுத்து புறவியின் மறுபுறம் போட்டு தனது ஆடையையும் இழுத்து விட்டு கொண்ட அந்த பெண்ணின் ராஜ தோரணையையும் பின்னழகையும் கண்டு பிரமித்து போனான் ரவிச்சந்த். மங்களான நிலவொளி
மரங்களுக்கு இடையிடையே வீசிய போது அவள் பின்னல் குழலை முடிந்திருந்த அழகும் கழுத்தின் வெளுப்பும் அவள் செங்குத்தாக புறவி மீது உட்கார்ந்திருந்த திடமும் ஏதோ சிற்பம் ஒன்று புறவி மீது ஏறி செல்லும் பிரம்மையை அளித்தது அந்த வாலிபனுக்கு. அவள் அடர்ந்த காட்டு பகுதியிலிருந்து மரமேதுமில்லாத மலைச்சரிவுக்கு வந்தபோது சந்திரன் அவள் மீது வீசிய வெளிச்சத்தில் அவள் அர்த்தராத்திரி மோகினி போல தெரிந்தாள். கரடுமுரடான மலைப்பாதையில் அவள் இந்த மாதிரி பயணத்துக்கு புதிதல்ல என்பதை உணர்ந்து கொண்டான் ரவிச்சந்த். புறவியில் அவள் அமர்ந்து சென்ற போது அவள் உடல் அழகும் அசைவும் அசைவில் தெரிந்த லாவண்யமும் ரவிச்சந்தை உன்மத்தம் கொள்ள செய்தாலும் அவன் தன் எண்ணங்களை வெளிக்கு காட்டினான் இல்லை. அவளை சிறிதளவும் அணுகாமல் பத்தடி தள்ளியே பயணம் செய்தான். பயணம் செய்த சமயத்தில் சம்புக்கும் அவனை எடை போட்டு கொண்டுதான் இருந்தாள். அவன் தன்னை எந்த விதத்திலும் அணுக முயலவில்லை என்பதையும் பத்தடி தள்ளியே பின்னால் வந்து கொண்டிருந்ததையும் அவன் புறவியின் குளம்பொலியிலிருந்தே ஊகித்து மிக கண்ணியமான ஒரு ராஜபுத்திரனுடன் தாம் பயணம் செய்வதை உணர்ந்தாள். அந்த சமயத்தில் அவளுக்கு ரவிச்சந்தை விட ராணா பிரதாப் மனிதர்களை எடை போடும் திறமையே வியப்பை அளித்தது. திடீரென்று ஒரு புது வாலிபனுடன் தன்னை ராணா விட்டு போகிறாரே என்று அவள் முதலில் எண்ணினாள். ஆனாலும் ராணா செய்ததில் தவறில்லை என்பதை முதல் இரண்டு நாழிகையிலேயே புரிந்து கொண்டாள் சம்பக். நாழிகை இரண்டு ஓடிவிட்ட போது சந்திரனும் மறைந்து விட்டதால் மலைப்பகுதியில் இருள் மூண்டு விட்டது. அப்பொழுது சென்று கொண்டிருந்த மலைப்பகுதி காடாக இருந்ததால் மேலிருந்த விண்மீன்கள் அளித்த வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சம் இல்லாததன் காரணமாகவும் இரவின் சூழ்நிலை சில்லிட்டு விட்டதன் காரணமாகவும் இருவர் பயணமும் இன்பமாகவே இருந்தது. அந்த மங்களான நட்சத்திர ஒளியில் சிறிது தூரம் ரவிச்சந்த் தனது புறவியை அவள் புறவிக்கு அருகில் கொண்டு வந்து, ராஜபுத்திரி, மீண்டும் அடவி வருகிறது, நான் சுள்ளி கொண்டு வந்து பந்தம் கொளுத்தட்டுமா என்று கேட்டான். தேவையில்லை என்றாள் சம்பக். பயண மார்க்கம் என்றான் ரவிச்சந்த். இருட்டிலும் எனக்கு தெரியும், அவள் சர்வசாதாரணமாக சொன்னாள். நான் இந்த காட்டுக்கு புதிது, பேசாமல் என்னை தொடர்ந்து வந்தால் எங்கும் விழமாட்டீர்கள். தவிர உங்களை உதயப்பூர் கொண்டு போய் சேர்ப்பது எனது கடமை, ராணாவின் கட்டளை. அதற்கு மேல் அவள் ஏதும் பேசாமல் புறவியை காட்டுக்குள் செலுத்தினாள். ரவிச்சந்த் பேசாமல் பின்தொடர்ந்தான். அடுத்து ஒரு நாழிகை எந்தவித நிகழ்ச்சியும் இல்லை. ஆனால் திடீரென்று ரவிச்சந்த் தனது புறவியை வேகமாக செலுத்தி அந்த பெண்ணின் புறவியின் கடிவாளத்தை பிடித்து நிறுத்தினான். ஏன், என்ன விசேஷம் என்று அவள் கேட்டாள். சற்று உற்று கேளுங்கள் என்றான் ரவிச்சந்த். அவள் உற்று கேட்டாள். இன்னும் ஒரு புறவியின் குளம்படி சத்தம் சற்று தூரத்தில் மெதுவாக கேட்டது. வர வர அதிகமாயிற்று. சட்டென்று அவள் புறவியை காட்டின் உட்புறம் செலுத்தி அடர்ந்த ஒரு பகுதியில் மறைந்து நின்றாள். ரவிச்சந்தையும் தன்னுடன் நிற்க சைகை செய்தாள். அருகருகே புறவிகள் உராய நின்ற சமயத்தில் அவள் காலொன்று அவன் காலில் படவே அவன் தனது புறவியை சிறிது அகற்றினான். அவள் சமீபத்திலிருந்து அவள் எதையுமே கவனித்ததாக தெரியவில்லை. திடீரென்று கையை இருமுறை தட்டினாள். அதன் காரணம் ரவிச்சந்துக்கு விளங்கவில்லை. ஆனால் புறவியில் செங்குத்தாக உட்கார்ந்தபடி சிலை போல் இருந்தால் சம்பக். அந்த இன்னொரு புறவியின் குளம்பொலி வர வர திடமாக கேட்டது. வரும் புறவி தங்களை நோக்கித்தான் வருகிறது என்பதை இருவருமே திட்டமாக தெரிந்து கொண்டார்கள். சட்டென்று தன் புறவியின் பக்கத்தில் இருந்த தனது வாளை உருவி கொண்டாள் சம்பக். அவர்களை தொடர்ந்து வந்தவன் புறவியின் குளம்பொலி வேறொரு திசையில் சென்று மீண்டும் அவர்கள் இருந்த திக்கு நோக்கி வந்தது. மெல்ல அவன் ஒரு சுள்ளியையும் கொளுத்தியதால் தூரத்தில் அதன் ஒளியும் சுடர்விட்டது. மண்மலர் அத்தியாயம் 6. ஆறாவளி மலைத்தொடரின் அடர்த்தியான அந்த காட்டு பகுதியில் இருள் பெரிதும் மண்டிவிட்ட இரவின் முதல் ஜாமத்தில் துணிந்து மாற்றான் ஒருவன் வர முடியும் என்பதை கனவிலும் நினையாத ராஜபுத்திர அழகியான சம்பக் தூரத்தே தெரிந்த சுள்ளியின் தீச்சுடரை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே தனது புறவியில் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவள் புறவியுடன் தனது புறவி இடிக்க
அதன் மீது உட்கார்ந்திருந்த ரவிச்சந்த், அது யாராயிருக்கும், நண்பனா விரோதியா என்று மெதுவாக விசாரித்தான். எனக்கு தெரியவில்லை, இறைந்து பேச வேண்டாம் என்று எச்சரித்தாள் சம்பக். பதில் சொல்லும் முன்பு ரவிச்சந்த் சற்று திரும்பி பக்கத்து புறவியில் உட்கார்ந்திருந்த யுவதியை நோக்கினான். உங்களை நான் கேட்கவில்லை என்றும் சொன்னான். ராஜபுத்ரி சம்பக்கின் முகத்தில் வியப்பு உதயமானாலும் வெளிச்சமின்மை காரணமாக அது ரவிச்சந்தின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மெதுவாக பேசியது மட்டும் அவன் காதில் விழுந்தது. என்னை கேட்கவில்லையா என்று அவள் வினவினாள் ரகசியமாக. இல்லை, அவளை திரும்பி பாராமலே சொன்னான் ரவிச்சந்த். வேறு யாரை கேட்டீர்கள் என்றாள் அவள். இம்முறை அவள் குரலில் வியப்பு லேசாக ஒலித்தது. சந்தரை கேட்டேன். சந்தரையா? அப்படி யாரும் இங்கில்லையே. ஏன் இல்லை, இதோ இருக்கிறானே என்று சொல்லிய ரவிச்சந்த் தன் புறவியின் கழுத்தில் லேசாக தட்டினான். சம்பக்கின் இதழ்களில் இளநகை விரிந்தது. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இந்த புறவியைத்தான் கேட்பீர்களா என்று கேட்டாள். அவள் குரலில் சிறிது நகைப்பின் சாயையும் படர்ந்து கிடந்தது. ஆம் என்றான் ரவிச்சந்த் உறுதியான குரலில். மனிதர்கள் யாரையும் கேட்க மாட்டீர்களா என்றாள் சம்பக் இகழ்ச்சியுடன். மாட்டேன். ஏன்? மனிதர்களிடம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. தவிர மனிதன் இங்கிருப்பதை அங்கு சொல்வான், அங்கிருப்பதை இங்கு சொல்வான். சந்தருக்கு அத்தகைய கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, ராஜபுத்ரி, அவன் யார் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் யார், எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இந்த விஷயங்களை அறியாமல் நான் இங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது என்றும் சொன்னான். இப்படி சொன்ன பிறகு அவன் வினோத நடவடிக்கைகளில் இறங்கினான். முதலில் புறவியை விட்டு கீழே இறங்கி அதன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தனது தோள் பைகளை எடுத்துவிட்டு சேணத்தையும் கழற்றினான். பிறகு அதன் காதில் ஏதோ முணுமுணுக்க சந்தர் மிகவும் திருட்டுத்தனமாக தூரத்தில் இருந்த ஒளியை நோக்கி நடக்கலாயிற்று. நேராக செல்லாமல் அடிக்கடி அக்கம் பக்கத்தில் இருந்த மரங்களுக்கிடையில் மறைந்து மறைந்து நடந்து சிறிது நேரத்தில் அடியோடு மறைந்து விட்டது. அதன் காலின் குளம்படி ஓசையோ, அது மரக்கூட்டங்களுக்கிடையே நடந்ததால் கிளைகள் தாக்கிய அரவமோ எதுவுமே காதில் விழவில்லை ராஜபுத்திரிக்கும் ரவிச்சந்துக்கும். அந்த அற்புத புறவியை நினைத்து பெரிதும் வியந்தாள் ராஜபுத்ரி. உங்கள் புறவி மிக விசித்திரமானது என்றும் பேச்சு கொடுத்தாள் மார்வார் வாலிபனிடம் ரகசியமாக. ஆனால் அவன் ஏதும் பேசவில்லை. எதிரே தெரிந்த சுள்ளி ஒளி மீது கண் வைத்தபடி காத்திருந்தான். அடுத்த விசித்திரம் தொடர்ந்து இன்னொரு சுள்ளியும் கொளுத்தப்பட்டு முதல் சுள்ளியின் பக்கத்தில் நடப்பட்டது. அடுத்து மற்றொரு சுள்ளியும் சுடர்விட மொத்தம் மூன்று சுடர்கள் தூரத்தில் வரிசையாக தெரிந்தன. அதை கண்டதும் ராஜபுத்திரிக்கு ஏதும் புரியாவிட்டாலும் நடப்பதை ரவிச்சந்த் ஓரளவுக்கு ஊகித்து கொண்டான். ஆதலால், ராஜபுத்ரி, நானும் அந்த சுடர்கள் இடத்திற்கு போய் வருகிறேன், கவலைப்படாமல் இந்த இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தனது பைகளையும் புறவியின் சேனத்தையும் தரையில் போட்டுவிட்டு வாளை மட்டும் உருவிய வண்ணம் காட்டின் மறைவிலிருந்து வெளியே நடந்தான். அவனை நிறுத்த ஏதோ சொல்ல வாயெடுத்த ராஜபுத்திரியின் சொற்கள் வெளிவரும் முன்பே ரவிச்சந்த் காட்டின் மறைவிலிருந்து செடிகள் மட்டுமிருந்த திறந்த வெளி பகுதியில் நடந்து விட்டான். சிறிது தூரம் சென்றதும் எதற்கோ ஆகாயத்தை நோக்கினான் இருமுறை. பிறகு பைத்தியம் போல் தானே தலையை ஆட்டிக்கொண்டு சுள்ளி சுடர்கள் இருந்த பகுதியை நோக்கி நடந்தான் நிதானமாக. அவன் அந்த இடத்திற்கு அருகாமையில் வந்ததும் சட்டென்று சுடர்களுக்கு பின்னிருந்த காட்டுப்பகுதியில் மறைந்து சுள்ளிகள் சுடர்விட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு முன்னால் மூன்று பேர் உட்கார்ந்திருந்தார்கள். மூவரும் கையில் இருந்த மூட்டைகளை அவிழ்த்து உணவு உண்ண ஆரம்பித்ததும் அவர்கள் முன்பு பக்கவாட்டிலிருந்து சந்தர் தலையை நீட்டியது. அதன் தலையை கண்டதும் உணவில் கை வைத்த ஒருவன் சரையலென எழுந்து இடையிலிருந்த குறுவாளை எடுத்தான். புறவி அவன் இருந்த திசையை விட்டு வேறு ஒரு புறமாக தீச்சுடர்கள் நன்றாக தன் மீது படும்படி நிற்கவே, குதிரைக்கு சேணம் எதையும் காணோம் என்றான் குறுவாளை எடுத்தவன்.
ஏதாவது காட்டு குதிரையாய் இருக்கும் என்றான் இன்னொருவன். நீண்ட நாளாக உணவை காணவில்லை போலிருக்கிறது. உடலை பார், மெல்லியதாக எலும்புகள் வயிற்றுக்கு மேல் தெரிகின்றன, வயிறும் ஒட்டி கிடக்கிறது என்றான் இன்னொருவன். ஆனால் அம்மூவருக்கும் தலைவனாக பெரிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்த ஒருவன் மட்டும் அதை பற்றி ஏதும் கூறாமல் அதை உற்று நோக்கி கொண்டிருந்தான். நீங்கள் நினைப்பது போல இது காட்டு குதிரையும் அல்ல, பசியால் இளைத்ததும் அல்ல. இதை நான் ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கிறேன் என்றான். அத்துடன் சொன்னான், இதற்கு சொந்தக்காரன் இங்கு எங்கோ அருகில்தான் இருக்கிறான், எந்த காரணத்தை கொண்டும் அதை தீண்டாதீர்கள் என்று சொன்னான். நீண்ட நேரம் அதை உற்று நோக்கிய பிறகு அவன் சொற்களை கேட்ட மற்ற இருவரும் வியப்பின் எல்லையை எய்தினார்கள். சுபான், புறவியை பற்றி ஒரு புராணமே சொல்கிறாயே, இதை பார்த்திருப்பதாக சொல்கிறாயே, எங்கு பார்த்திருக்கிறாய் என்று வினவினான் இன்னொருவன். டில்லியில் பார்த்திருக்கிறேன், இந்த புறவிக்கு காதலன் ஒருவன் இருக்கிறான் என்று விளக்க முற்பட்ட சுபானை சந்தேக பார்வையாக மற்ற இருவரும் பார்த்தார்கள். சுபான் என்று ஒருவன் அழைத்தான் அன்புடன். என்ன? சுபான் கேள்வி எரிச்சலுடன் வந்தது. உனக்கு மூளை கோளாறு ஏதுமில்லையே என்று மீண்டும் வினவினான் முதலில் சுபானை பெயர் சொல்லி அழைத்தவன். மூளை கோளாறு எனக்கில்லை என்றான் சுபான். இந்த புறவி ஆணா பெண்ணா? இன்னொருவன் கேட்டான் சாதாரணமாக. ஆண், சுபானின் பதில் திட்டமாக வந்தது. ஆணை ஆண் காதலிக்க முடியுமா என்று கேட்டான் மற்றொருவன். முடியும், நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இதன் சொந்தக்காரன் இதன் கழுத்தை கட்டி கொண்டு இதன் கன்னத்தில் முத்தமிடுவான் என்ற சுபானை மற்ற இருவரும் மேற்கொண்டு கேள்விகள் ஏதும் கேட்கவில்லை. பரிதாபமாக பார்த்துவிட்டு உணவருந்த முற்பட்டார்கள். சுபான் தனது உணவு பொட்டலத்தை பிரிக்கவும் இல்லை, பிருத்திவிராஜின் நந்தவனத்தில் தனக்கு ஏற்பட்ட தண்டனையை நினைத்து கொண்டே இருந்தான். இது இங்கு வருமானால் ரவிச்சந்த் இங்கு வெகு அருகில் இருக்கிறான் என்று சற்று இறைந்தே சொல்லிக் கொண்டான் தனக்குள். அவன் சொன்னது மற்ற இருவர் காதிலும் விழவே அவர்கள் கையில் எடுத்த கவளத்தை, யாரை சொன்னாய், ரவிச்சந்தா, மார்வார் தளபதியா என்று ஒருவன் வினவினான். அவன்தான் என்றான் சுபான். அதை ஆமோதிப்பது போல் புறவியும் தலையை ஆட்டி ஒருமுறை கனைத்தது. பிறகு ஓடி மறைந்து விட்டது காட்டுக்குள். சீக்கிரம் உணவை முடித்துக் கொள்ளுங்கள், நாமும் துரிதமாக இங்கிருந்து சென்று விடுவதுதான் நல்லது என்ற சுபானின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. இங்கு வரும் வாணிகரை நாம் எப்படி சந்திப்பது என்று ஒருவன் கேட்டான். இதை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வோம் என்றான் சுபான். இன்று வருவதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டது சுபான், எங்கும் ராஜபுத்திரர் கண்காணிப்பு இருக்கிறது, இன்னொரு முறை வந்தால் நாம் உயிருடன் திரும்ப முடியாது என்றான் ஒருவன் சற்று நடுங்கிய குரலில். அகமத் சுபான் அவர்கள் இருவரையும் வெறுப்புடன் நோக்கினான். உயிருக்கு அஞ்சுபவன் இத்தகைய வணிக வேலைக்கு வரக்கூடாது, தவிர இங்கு நான் இருக்கும் வரை உங்களை ராணாவின் வீரர்கள் யாரும் தொடமாட்டார்கள் என்று சொன்ன சுபானின் குரலிலும் வெறுப்பு ஒலித்தது. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வண்டியின் சக்கரங்கள் உருளுவது அவர்கள் காதில் விழுந்தது. வந்துவிட்டார் நான் சொன்னவர் என்று உற்சாகத்துடன் எழுந்தான் சுபான். அவன் எழுந்து நிற்பதற்கும் ஒரு மூடு வண்டி கற்களில் எழுந்தும் தாழ்ந்தும் மன்றாடி வந்து அங்கு நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அதிலிருந்து மிகவும் பருமனான ஒரு மனிதன் இறங்கினான். பருமனோடு அதிக உயரமும் இருந்ததால் பெரிய ராட்சசன் போல காட்சியளித்த அந்த மனிதனிடம் கையை நீட்டி, வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறி அவனை வரவேற்ற சுபான், வீரர்களே, இவர்தான் நான் சொன்ன பெருவணிகர், உதயப்பூரை சேர்ந்தவர், ராணாவின் மதிப்புக்கு பாத்திரமானவர், பெயர் என்று சொல்லிக்கொண்டே போனவன் சட்டென்று பெயரை சொல்லாமல் நின்றான். ஏன் நிறுத்திவிட்டாய் சுபான், பெயரை சொல் என்று ஊக்கினான் அந்த பெருமனிதன். பெயரை சுபான் உச்சரித்ததும் பெரும் பிரம்மை கொண்டான் வாளை உருவி கொண்டு மறைவில் நின்றிருந்த ரவிச்சந்த். சுபான் உச்சரித்த பெயர் பகவான் தாஸ்.